Hi friends, welcome and welcome back to Devi Press Kitchen. Vinayagar Chaturthi special. நம்ம கோழுக்கட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ நேத்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு கோழுக்கட்டை பார்த்தோம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ அரிசி மாவுல வாங்க முடியல கடையில இல்லடி அரைக்க முடியல அப்படிங்கறவங்க ரவை வீட்ல இருந்தா ரவை வச்சு சூப்பரா கோழுக்கட்டை பண்ணலாம். இத நான் ஆல்ரெடி ஒரு vlogல இன்क्लूड பண்ணிருந்தேன். செக் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கற செக் பண்ணி பாருங்க. அது வேற பூரணம் வச்சு நான் பண்ணிருந்தேன். சோ இன்னைக்கு ரவை வச்சு ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு மூணு டைப் ஆஃப் பூரணம் வச்சு ரவை கோழுக்கட்டை பண்ணிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேங்காய் வச்சு தான் தேங்காய் வச்சு பூரன் ரெடி பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்துக்கறேன். இது கூடவே தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் பூ மாதிரி. சோ அத நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்ச நேரம் நம்ம இத நெய்ல வறுத்துக்கலாம். தேங்காய் வறுபட்டதும் நம்ம சக்கரியோ இல்ல வெல்லமோ இல்ல நாட்டு சக்கரியோ நம்ம கலந்துக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் கலந்துக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம தேங்காய் வறுத்தாச்சு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து போறோம். நீங்க சொன்ன மாதிரி வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். சோ தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி தனியா அரைச்சு வச்சிருக்கீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் அரைக்கும் போதே நான் ஏலக்காயும் போட்டு தான் அரைச்சேன். மிக்சியில ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே ஒன்னு சேர்ந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். நீங்க வெல்லம் சேர்க்கறீங்கன்னா வெல்லம் கொஞ்சம் லைட்டா தண்ணியில கரைச்சிட்டு லைட்டா ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்க்க போகிறது நட்ஸ் ஃபில்லிங் வச்ச பூரன் கொழுக்கட்டை தான். நான் பார்த்தீங்கன்னா பாதாமும் கேஷ்யூ நட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சமாக லைட்டாக பிச்சு போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் இருந்தது தான் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் வச்சுருக்க நட்ஸை எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பால் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நெய்யில் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் நம்ம போட்டிருந்த பால் பவுடர் நெய் எல்லாமே நல்லா ஒன்று கலந்துருச்சு, நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் பக்கம் மட்டும் நீங்க நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ எது வேணுமோ உங்க விஷ் அது நீங்க சேர்த்துக்கோங்க. வெல்லம்னா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன், நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம போட்டது எல்லாமே நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பால், மில்க் பவுடர், நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நமக்கு ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி திரண்டு வந்தது எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானது, குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. இது நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பிளேட்ல. அடுத்து பார்க்க போறது கடலைப்பருப்பு பூரன் கொழுக்கட்டை தான். ஸோ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு 2 விசில் ஹை ஃப்ளேம்ல விட்டு எடுத்துட்டேன். குழையக்கூடாது, நீங்க கையில மசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நசுங்கணும். அந்த பதத்துல இருக்கும். இப்போ நம்ம இது மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேக வச்ச கடலைப்பருப்பை ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான வெல்லம் தான். ஸோ நான் வந்துட்டு கரைச்சி வடிகட்டல. இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். நீங்கள் இந்த பதத்தில் பண்ணிங்கன்னா நம்ம அடுப்பில் போட்டு அல்வா பதத்துக்கு சுருண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த பருப்பு இந்த பதத்தில் நீங்கள் பருப்பை வேக வச்சிங்கன்னா. ஸோ இதை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 ஏலக்காய் கூடவே சேர்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன பதத்தில் நீங்கள் பருப்பை வேக வச்சிங்கன்னா இதை அப்படியே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். நம்ம நெய்லேயோ பேன்லேயோ போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் அதை ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா ரோலிங் பாயிலிங் கண்டிஷன் நல்லா கொதிக்கணும் தண்ணி, அந்த அளவுக்கு வர வைக்க போகிறேன்.
தனி கூடவே நம்ம உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரவையை சேர்த்துடலாம். ரவை சேர்த்துட்டு கை விடாம கலருங்க. நல்லா சுருண்டு வரணும். உப்புமா மாதிரி வெந்தா பத்தாது, நல்லா சுருண்டு வரணும். இப்ப அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா ரவை வந்து வேகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை வேகணும். ஸோ மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல தான் நான் பர்னர் வச்சிருக்கேன். லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் மூடி போட்டுடலாம். அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காம மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். 5 மினிட்ஸ் நல்லா சிம்ல வச்சிருந்தேன். ஒரே ஒரு தடவை மட்டும் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா திரண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஆப்ஷன் தான் அது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுருண்டு வரணும் அப்படி பேனில் இருந்து. அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா பால் மாதிரி திரண்டு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ரைட்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஹாலுக்கு தான் கொண்டு போக போகிறேன். ஹால் கொண்டு போயிட்டு தான் எல்லாமே நான் வந்து பூரன் பிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாட்டில் தண்ணி போட்டு சூடு பண்ணிடலாம். நல்லா பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் காயக்கூடாதுன்றதுக்காக. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூரன் பூரணும் இருக்குது, அதுக்கப்புறம் நட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ரவையும் ரெடியாக இருக்குது. ரவை சூடாக இருக்கும் போதே நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. ஆறுச்சுன்னா நமக்கு பிடிக்க வராது. ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருந்தால் போதும். நல்லா டைட்டாக நீங்கள் பால் பிடிச்சிக்கோங்க, லூஸாக இருக்கக்கூடாது. பால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் கையில் தட்டிக்கலாம். இந்த மாதிரி நார்மலாக கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ண தெரியாதவங்க அச்சிலையும் ட்ரை பண்ணலாம். கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கணும், உள்ளே பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கணும். நீங்கள் இப்படியே உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு அரிசி பூரன் எப்படி பண்ணமோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் மோல்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மோல்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நட்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நான் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மோல்டு யூஸ்வலாக எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நான் எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் நெய் தடவிக்கிறேன். நீங்கள் துணி போட்டு வேக வைப்பீங்க அப்படின்னாலும் அப்படி வேக வச்சுக்கலாம். ஸோ அச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. ஒன்றே ஒன்று ஆசைக்காக அப்படி பிடிக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம வச்சிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாமே உள்ளே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ரவை கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பிரித்து பார்த்துடலாம். இது தேங்காய் பூரன், சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. அரிசி மாவு அரைச்சி பண்ண முடியாது, ட்ரை பண்ண முடியாது அப்படின்றவங்க ரவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த ரவை கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவை கொழுக்கட்டை ட்ரை பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. முடிஞ்ச பிக்சரும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.